ஆறா அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்ராஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சக்ரா வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இது விஜயார் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெயின்போ கலர்ஸ் நம்மளுடைய சக்ராஸ்ல இருக்கும் கலர்ஸ். இந்த சக்ராஸ்ல நம்மளுடைய நிலை பொறுத்து, நம்மளுடைய யோசனை முறை பொறுத்து, நம்மளுடைய அரிஷடு வர்க்கங்கள் பொறுத்து நம்மளுடைய ஆறாலு கலர்ஸ் இருக்கும். ஆறான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு சுத்தி ஒரு முட்டு ஷேப்ல எழுதிட்டோம்னா அதை வந்து நம்மளுடைய ஆறா அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சுய சக்தி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய நிலை இரண்டுமே சேர்ந்து ஆறாவா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்கு, மகாங்களுடைய படங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வட்டம் இருக்கும், ஒளிவட்டம், அதுல கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுடைய நிலை சொல்லுது. இந்தியால பாத்தீங்கன்னா காவி வஸ்திரம் போட்ட சன்னியாசி நிலையை அனைத்தும் விற்றவர்கள் மனதில் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. நம்ம வந்து நம்ம மனதில் தேவையற்ற அரிஷடு வர்க்கங்களை விட்டா நம்ம ஆறால வந்து காவி கலர் இருக்கும். நம்ம ஆறால காவி கலர் இருக்கணுமே தவிர நம்ம உடம்பு மேல காவி வஸ்திரம் இருக்கணும்ன்றது கணக்கு கிடையாது. நம்ம என்ன துணி போட்டிருக்கோம், எந்த கலர் துணி போட்டிருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. நம்மளுடைய ஆறால அந்த கலர் இருக்கா இல்லையா, அந்த வர்ணம் பொறுத்து நம்மளுடைய நிலை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாங்கள் கூட அந்த கலர்ஸ் பொறுத்து தான் நம்ம புரிஞ்சுக்குவாங்க. மூன்றாவது கண்ணுல இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த குவாலிட்டிஸ் இருக்கு, அவங்க இப்படி யோசனை பண்றாங்க, இந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம பத்தி தெரிஞ்சுக்குவாங்க, தேவைப்பட்ட மட்டுமே தெரிஞ்சுக்குவாங்க, அனாவசியமா அவங்க பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் நம்மளுடைய ஆறால வந்து ரெட் கலர் இருக்குது அப்படின்னாக்கா வீரமோட இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். கிரீன் கலர் இருக்குது, டாக்டர் சயின்டிஸ்ட். ஒரு ப்ளூ கலர் இருக்குது, ப்ரொஃபசர்ஸ், ரீசர்ச் பண்றவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்க கலர்ஸ் பொறுத்து மகாங்களுக்கு வந்து கோல்டன் கலர்ஸ் இருக்கும். ஆனா அந்த விஜயார் கூட தாண்டி இருக்கும் கலர்ஸ். அவங்க எல்லாம் அந்த தெய்வ நிலை அடைந்தவர்கள், அதனால கோல்டு கலர் இருக்கும். அதுவே நமக்குள்ள ஒரு கெஞ்சுதனம் இருக்குது அப்படின்னா ரெட் வித்து மட் கலர், சேரு ரெட் கலர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த கலர் இப்போ இருக்கும். இப்படி நம்மளுடைய ஆறாவ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எத்திரிக் பாடி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஃபர் எவர் இந்த புக் கண்டிப்பா படிக்கணும்.